இந்திரா நகர் அரசு பள்ளியில் பயனற்ற காகிதங்களைக் கொண்டு பொம்மை தயாரிக்கும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் முகாமில் பங்கேற்றனர். நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் பயிற்சி அளித்தார். இந்த பேப்பர் கட் ஒர்க் ஷாப் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நான் யோசித்தேன். இது மாதிரி வந்து இந்த லீவ் பசங்க வேஸ்ட் பண்ணாமல் மொபைல் டிவி இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐஸ் பண்ணி இந்த லீவை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் சொல்லிட்டு இந்த முகாமை திருவிக்கா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சேர்ந்து செய்திருக்கேன். இதுக்கு என்ன வாழ்த்துக்கள். என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்க? இன்றைக்கி பார்த்தாக்க வந்து நிறைய பாரம்பரிய கலைகள், அழிந்து வரும் கலைகள், அப்புறம் பறைமேளம், கல்யாண மேளம், அப்புறம் வந்து போர் வீரர், விவசாயி, இந்த மாதிரி நிறைய தலைப்பில் செஞ்சுருக்கோம். ஒரு 40 மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள்? நான் இதுவரைக்கும் வந்து 75 ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். நான் இது எனக்கு 75வது வருஷம். அது இது வரைக்கும் நான் ஒரு 7000 மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒரே நாளில் விதவிதமான பொம்மைகளை உருவாக்கி பயிற்சி பெற்றதாக மாணவர்கள் கூறினர். நியூஸ் பேப்பரை எப்படி பயனுள்ள பொருட்களாக மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இன்றைக்கி வச்சாங்க. அதில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 செய்ய வேண்டிய ஒர்க்கு. இதை நாங்கள் வந்து கிருஷ்ணா சார் உதவியால் இன்றைக்கி ஒரே நாளில் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறி நியூஸ் பேப்பரை எப்படி புஷ் பண்ணி கசக்கி அதை எப்படி ஒரு சிலையாக மாற்றலாம், எப்படி ஒரு ஆன்டிக் சிலையாக மாற்றலாம்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. இதை மேலும் எப்படி பசங்களுக்கு இது மூலயமா எப்படி சப்ஜெக்டில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி கொடுத்தாங்க. இதனால் பசங்க நல்ல அவங்களோட மெமரி பவர் சரி, நாலேஜும் சரி, அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்ஸ் அதிகமாகும். இந்த சங்கம் இதை வந்து ஒரு சங்கமாக எடுத்து சூப்பராக எங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் இப்போ லீவ் விட்டதாலே சும்மா தான் இருக்கும். அந்த டைம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி வேஸ்ட் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு. அது நிறைய நம்ம லீவை ஃபோன் பார்த்து டிவி பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். தென் இது வந்துட்டு வீடை டெக்கரேட் பண்ண உதவுது. தென் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா உதவுது. வெறும் டாய்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஓனாக இமேஜின் பண்ணி பண்ணுறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. கற்றுக்கிறது பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிறது. லீவை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்னு நினைக்கிறேன்.